பணத்தை பொறுத்தமட்டிலே மூழ்குடியேற்றம் செய்யப்பட்டவர்களுக்கான பல்வேறுபட்ட அடிப்படை வசதிகள் இன்னும் இன்றைய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே 37,068 குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருந்தன. இதனுடன் சேர்த்து வன்னியிலே இருந்து ஏறக்குறைய 1066 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இன்னும் செய்து கொடுக்கப்பட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் சரிவர செய்து கொடுக்கப்படவில்லை. ஆக மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏறக்குறைய 13,777 வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. பகுதியாக 9,377 வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் 1437 வீடுகள் மட்டுமே மட்டக்களப்பிலே புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய வீடுகளிடம் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை. இதை இதுவரை எந்த ஒரு பிரதேச செயலாளர்களிலும் முழுமையாக வீட்டு திட்டம் பூர்த்தி செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இதைவிட இடம்பெயர்ந்தவர்களுக்கான அந்த கொடுப்பனவாக வழங்கப்படுகின்ற அந்த 25,000 மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்னும் அநேகமான மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏறக்குறைய 6,000 மக்களுக்கு மட்டுமே அந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கின்றது. 25,000 மேற்பட்ட குடும்பங்களுக்காக அந்த 25,000 ரூபாய் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அந்த 25,000 ரூபாவை 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுக்கான பணம் கூட இன்னும் வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையைத்தான் மட்டக்களப்பிலே அந்த மீள்குடியேற்றம் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமையாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டிலே நாங்கள் கடந்த மாதம் ஜனாதிபதியுடன் சந்திப்பின் போது இந்த மீள்குடியேற்ற தொடர்பாக நாங்கள் வன்னியாக இருந்தாலும் சரி அல்லது மட்டக்களப்பு மாவட்டமாக இருந்தாலும் சரி கிழக்கு மாகாணமாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் சமகாலத்தில் வீட்டு திட்டம்